இந்த தமிழ் மண்ணில் தமிழ் இன தலைவர் தெய்வத்ரு ஐயா கலைஞர் அவர்களை பற்றி இந்த நேரத்தில் பேசுறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இனமும் வந்துச்சு. இதுக்குள்ள ஒரு ஃபோன் கால், மை ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் லாங் ரிலேஷன் மிஸ்டர் ராஜேந்திரன் ஃப்ரம் திருவள்ளூர், சார் தளபதி சார் கேட்க சொல்கிறாங்க, நீங்கள் வர்றீங்களான்னு சொல்லி. தளபதி சாருன்னா ஐ நோ ஹிம், பட் அவர் இதுக்கிட்ட பேசினவேன், அவர் பேசாமல் நானே இப்படி வருது நான் யோசனை பண்ணேன், பக்கத்தில் இருக்கிறாங்க அவர் சொன்னார். சார் அவர் கூப்பிடுறது எதுக்கு? அப்பாக்காக. கல்யாணத்துக்குன்னா பர்சனலாக கூப்பிடலாம், இந்த விஷயத்துக்கு தெரிஞ்சால் போதும்னு சொல்லி ஓகேன்னு சொன்னேன். இன்றைக்கி மத்தியானம் ஒரு சங்கடனம் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கே இருக்கார் துரை முருகன் சார், நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தான். இவர் பேசினார் ராஜேந்திரன், சார் மோகன்பாபு சார் நானும் வர்றேன்னு சொன்னாரா, அப்புறம் நான் வர முடியாதோ, எனக்கு தலைவலி பேக் பெயினும், நான் வர முடியாதோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டான்னாரு. ஃபோன் குடியான்னு கேட்டேன். சார் உடனே புறப்பட வாங்க சார், நான் வந்துடுறேன்னு சொல்லி டேப்லெட் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு கண்டுவா இது பண்ணி எனக்காக இவ்வளோ தூரம் வந்தார். சார் ஹேட்ஸ் அப் டு யூ சார், தேங்க்யூ வி யூ கேம். நான் நடிகாக இருந்த காலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பாக இருந்தது. அன்றும் இருந்த அரசியல் தலைவர்கள் எங்களை போன்று பிற மாநிலக்காரர்களுக்கும் மிகுந்த மரியாதை அளித்தனர். ஒரு ராஜாஜி அவர்கள், ஒரு காமராஜ் அவர்கள், ஒரு பெரியார் அவர்கள், ஒரு அண்ணா அவர்கள், வரிசையில் நாங்கள் மதிக்கும் மற்றவர் மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள். எனக்கும் மனதளவில் மிகவும் பிடித்த தலைவர் கலைஞர் கருணாநிதி சார். 1924 நம் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியா நாட்டின் தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் ஆகிறார். அதே ஆண்டுதான் தமிழ்நாட்டின் கட்சிக்கென்று நம் கலைஞர் பிறந்தார். ஒரு தேச தந்தை நம்ம நாட்டுக்கு தலைவர் ஆகிறார். அதே ஆண்டில் நமக்கு எல்லாம் ஒரு தமிழ் தந்தை பிறந்திருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அது நம்ம அதிர்ஷ்டம். ஆனால் காலம் அறவை நமக்கு தந்தது. ஒரு பத்திரிகை ஆசிரியராக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு புலச்சி போராளியாக, ஒரு அரசியல் பேச்சாளராக, ஒரு எம்எல்ஏவாக, ஒரு மந்திரியாக, தமிழுக்கு முதல் அமைச்சராக, தமிழுக்கே பாதுகாவலராக நம்ம கருணாநிதி கலைஞர் கருணாநிதி சார். நம்ம கலைஞர் நமக்கே அடையாளம் காட்டியது. அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பரிமாணங்களிலும் வரலாறு தான் கலைஞர். அதிலும் நான் திரைத்துறையை சேர்ந்தவன் என்பதால் இன்னும் ஈனுபாடு சற்று அதிகம். அவர் திரையில் எழுதிய வசனங்கள் யாவும் மறக்க முடியுமா? அதை அடிக்க முடியுமா? ஒரு நடிகர் தலத்திற்க பராசக்தியும் மனோகராவும், ஒரு மக்கள் தலைக்கத்திற்கும் முத்துக்குமாரையும், மலை கல்லுடும் மக்களின் புணர்ச்சியை தூண்டி எழுப்பி வசனங்கள் எத்தனையோ. இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அவர் வசனங்கள் நானும் பேசினேனே ஒரு ஆசை இருந்தது. அந்த இந்த லைஃபுக்கு எல்லாமே போச்சு. அது மை பேட் லக். இங்கே சிவாஜி சார் பற்றி சொல்லணும். எனக்கு தமிழ்நாடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழ் மக்களுக்கு அவர் ஓன் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சிவாஜி கணேசன் சார். நான் அப்பான்னு கூப்பிடுவேன், அவர் இன்னும் ரவுடி சித்தப்பான்னு கூப்பிட்டுருந்தார். பாபாய்னு தெரியும், பிரபுக்கு தெரியும். மை லவ்லி ஃபேமிலி சிவாஜி ஃபேமிலி. அதே மாதிரி எம்ஜிஆர் சார்னு ரெண்டு வார்த்தையும் நான் பார்த்தாச்சு என்டி ராமராவ் சாரோட, அவ்வளோதான். பட் 2 persons, great actors, அவருக்கு ஹிருதயபூர்வமாக வணக்கம். என்னை பொறுத்திருக்கும்
ஐயா கலைஞரோட மு கருணாநிதிங்கிற பேருக்குள்ள ஒரு மிக பெரிய விஷயமே அடங்கியிருக்கும். மு என்றால் முன் உதாரணம், மு என்றால் முன் உதாரணம், க என்றால் கருணை, ரு என்றால் ருத்ரம், நா என்றால் நாஸ்திகம், நீ என்றால் நிதானம், தி என்றால் திராவிடம். அதுதான் தி கிரேட் கலைஞர் கருணாநிதி. குருவாட்டு இதுக்கு டைலாக் சொன்ன ரொம்ப இஷ்டம், பட் இது உண்மை. ஒரு தெலுங்குக்கார் அதர் ஸ்டேட், அதான் சொல்ல போறேன், அதர் ஸ்டேட் ஒரு கிரேட் என்டி ராமராவுக்கு ஓன் பிரதர் மாதிரி, அந்த ஸ்டேட்ல இருந்து இங்கே எதுக்கும் வந்து பேசுறதுக்கு, மிஸ்டர் தளபதி, இஃப் ஹி பிகம்ஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஐ விஷ் யூ ஆர் டு பிகம் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் டீம், த வண்டர்ஃபுல் டீம் ரைட் அண்ட் லெஃப்ட். நாட் எவ்ரி டே இஸ் சம் அதர்ஸ், தி டே வில் கம் அண்ட் நைட் வில் கம். தி டே வில் கம் ஃபார் யூ, யுவர் ஃபாதர் இஸ் கோயிங் டு பிளெஸ் ஃபார் யூ டு பிகம் எ சீஃப் மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு. சொல்லுங்கள், இதுக்கு ஒன்றும் பணம் கொடுக்கல, அவரு பிளெஸ்ஸிங்காக நான் வந்தேன், கலைஞர் கருணாநிதி சாரோட பிளெஸ்ஸிங்காக நான் வந்தேன். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு, பட் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். வாப்பா வரனால தளபதி, ப்ளீஸ் கம் டு மை இன்ஸ்டியூஷன்ஸ், எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கேன், ப்ளீஸ் கம் அண்ட் பிளெஸ் அண்ட் கேட்குவேன் தவிர ஐ வோன்ட் ஆஸ்க் எனி திங். ஐ லவ் தட் ஃபேமிலி, தட் டோட்டல் ஒன்றுமே இருந்து தே மஸ்ட் வின் த ரேஸ், வின் த ரேஸ் அண்ட் வின் த ரேஸ். என்றால் முன் உதாரணம், க என்றால் கருணை, ரு என்றால் ருத்ரம், நா என்றால் நாஸ்திகம், நீ என்றால் நிதானம், தி என்றால் திராவிடம். அதுதான் தி கிரேட் மேன் கலைஞர் கருணாநிதி. அழிஞ்சர் அறிஞர் அண்ணாவின் வழி நடந்த அவர் காட்டிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை கடைசி வரையிலும் கட்டுக்கோப்பாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கி பிடித்த நல்ல மேமிக்க தலைவர் தி கிரேட் மேன் கலைஞர் கருணாநிதி. மறைந்த அண்ணாவின் இதை நல்லா கேட்கணும். இது நான் சொல்ல போகிற விஷயம், இட் இஸ் நாட் ஆர்டினரி திங். மறைந்த அண்ணாவின் இதயத்தில் இருந்தவர் இன்று அவருடன் இணைந்திருக்கிறார். எப்படி? அன்று சமூக நீதிக்காக ஒன்றிணைந்த இருபெரும் தலைவர்களும் இன்று சமாதியிலும் ஒன்றிணைந்து இருக்கின்றவர். பாருங்க, தி கிரேட் மேன் அண்ணாதுரை சார், அங்கே இவர் இடம் கொடுக்கணும்னு கேட்டால் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். பாருங்க, நல்லா சபை நடக்கும்போதும் அங்கே இன்னமும் சண்டை, எங்கேயுமே இடத்துல ஷேடோலோ த எனிமி வில் பி தேர் ஆலோஸ் த ஃபாலோ. சும்மா ஏதோ ஒன்று ஒன்று, என்னடா தி கிரேட் மேன் 10 பேர் வந்திருக்காங்க பேசுகிறாங்க பேச போகிறாங்க, நம்ம நல்லா கேட்டுட்டேன். ட்ரூத் ஐ டோல் யூ, உண்மை நான் பேசினேன். உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. அதுக்காக ஒன்ஸ் மோர் வாட் இஸ் மீன் பை கலைஞர் கருணாநிதினு சொல்கிறதுக்கு ஒன்ஸ் மோர்னு சொன்னாங்க. இந்த விஷயம் என்னன்னா, அண்ணாதுரை சார் சமாதங்கே அவர்களது, கருணாநிதி அவர்களது, எங்கேயுமே அங்கே வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க. என்ன அண்ணாதுரை
அவர்கள் என்ன சொன்னது தெரியுமா? அவடே முட்டாளங்க, அவர் இன்னும் மனதிலோ இருக்காங்களா? மனதிலோ மனசுலோ இன்னும் ஹிருதயத்தில் இருக்காங்கடா, வாங்க இங்கே பக்கத்தில் வைக்குங்கடா அனு சொல்லி பக்கத்தில் வச்சாங்க. எங்கே இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றுதா. எப்படி உப்பையும் கடலையும் பிரிக்க முடியாதோ அது போல அண்ணாவையும் கலைஞரையும் பிரிக்கவே முடியாது. சார் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா நிஜமான சந்தோஷம் இல்லை. இப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். ஆல் டாப் லீடர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், எனக்கு கொலி மிஸ்டர் பாலு அண்ட் தி கிரேட் மேன், நம்ம ஊர் பக்கத்தில் கூப்பிட்டு வந்துற சொன்னாச்சில்ல துரைமுருகன் சார், எல்லாரும் இருக்காங்க. கனிமொழி சிஸ்டர் அண்ட் ஆல் யுவர் ஃபேமிலி, தயானந்த மோகன் ராஜா அண்ட் ஆல் எவ்ரிபடி, ஆல் குட் லீடர்ஸ் ஆர் தேர் ஃபார் யூ. சும்மா வந்து இதுவும் சொல்ல போகிறதில்லை. என் டி ராமராவ் சார் ஒரு வார்த்தை சொன்னார், நான் ரெண்டு பேர் ஒரே தள்ளிக்கு இல்லைனும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொன்னார். பற்றி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம், டிஃபீட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது நான் படம் எடுத்த வேணும் மேஜர் சந்திரகாந்த்னு சொல்லி, யோ அவர் சீஃப் மினிஸ்டர்னு ஹெல்ப் பண்ணலையே, இப்போ ஒன்றும் இல்லையே, அந்த பார்ட்டியே வர்றாதே, நீ ஏன் படம் எடுக்கிறேன்னு. படம் எடுக்கிறானோ என்னமோ, ஒன்று கேட்டு தானே நான் எடுக்கணும், ஒன்று கேட்டு தானே நான் சாப்பிடணும், வாய் மூடுங்கடா அனு சொல்லி நான் படம் எடுத்தேன். எவ்ரிடே ஐ யூஸ் டு டெல் அண்ணா, நீங்கள் யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார், இன்னும் ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சார். அதே மாதிரி ஐ விஷ் யூ, ஐ ப்ரே ஆல் ஆல் மை டீஸ், எல்லா கடவுளையும் நீ வேண்டிக்கிறேன், உங்கள் அப்பா தி கிரேட் மேன் கருணாநிதி சார் எப்படி என்ன நல்ல விஷயங்கள் பேசினாரோ, ரீசன்ட்லி தி டிரான்ஸ்லேஷன் இஸ் கோயிங் ஆன் இன் தெலுங்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள், ஒரு வார்த்தை சொன்னார், தமிழில் கரெக்டாக சொல்ல முடியாது பட் எனவே, ஒரு தாய் பால் இல்லாமல், பால் பசங்க பையனுக்கு கொடுக்காம பால் இல்லாமல் தொடுக்குது, ஐயோ பால் இல்லையே பால் இல்லையேன்னு. சில பேர் அந்த பால் எடுத்துக்கு போய் கல்லு மேல போடுறாங்களே, என்னடா இந்த உலகத்துக்கு எப்படா எப்போ கண்ணு தெரியும்னு கேட்டார் அவர். அதே மாதிரிக்கு வீடுக்கு முன்னாடி நம்ம சாணி வச்சு பொட்டு பூ வைக்காம் வைப்பாங்க, என்னடா வீடுக்கு முன்னாடி சாணி கொண்டு இதெல்லாம் வைக்கிறீங்களே, வேளங்கள் த பூர் பீப்புள், என்ன கொடுக்கணுமோ அது யோசனை பண்ணுங்கடான்னு சொன்னாங்க. அது கைதட்ட மாட்டீங்களா? அப்ப அவரு மக்களை ஹிருதயத்தில் இருக்கார். அந்த மாதிரி நீங்கள் மக்கள் ஹிருதயத்தில் இருந்து இந்த தமிழ்நாடுக்கு முதலமைச்சராக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச், பெஸ்ட் ஆஃப் லக்.